இன்றைக்கு நம்முடைய செட்டியார்களுடைய அங்கீகாரமாக ஆங்காங்கே இன்றைக்கு மாநாடுகள் ஆனாலும் சரி, பேரவையின் சார்பிலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஆனாலும் சரி, அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினிய மாப்பிள்ளை ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள 2014 ஆம் ஆண்டு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரம் நான் தமிழகத்தினுடைய அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய தலைவர், இந்த மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளர். அன்றைக்கு மாண்புக்கு அம்மா அவர்களுடைய வீட்டிலிருந்து அழைப்பு வருகிறது. என்னை அழைத்து பேசியவர்கள் மதுரையிலே ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் மாநாடு நடத்தி இருக்கின்றார்கள். 74 மணி தெலுங்கு செட்டியார் மாநாடு. அவருக்கு என்ன தேவை அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், புரட்சி தலைவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மணிமகுடமாக நம்ம என்னையெல்லாம் வைத்தார்கள் என்று சொன்னால் உங்களில் ஒருவனாக இருக்கின்ற காரணத்தினால் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அன்றைக்கு 2014 மாண்புக்கு அம்மா அவர்கள் என்னை அழைத்ததை சொல்கிற பொழுது அன்றைக்கு மாப்பிள்ளை அவர்கள் நேரில் என்னை சந்தித்தார்கள். அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணிக்கும் மாண்புக்கு அம்மா அவர்கள் சொல்லி அன்றைக்கு மதுரையே கொழுந்து என்ற அளவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாடு தான் தமிழகத்திலே 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் ஒருவர் இருக்கின்றார்கள் என்பதை உலகிற்கு அடையாளம் காட்டிய மாநாடு அந்த மாநாடு என்பதை இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் காஞ்சிபுரத்திலே ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் பேசுகின்ற பொழுது நான் அமைச்சராக இருக்கின்றேன். அன்றைக்கும் அதைத்தான் சொன்னேன், நம்முடைய சமுதாயம் வளர வேண்டும், நம்முடைய சமுதாயம் மென்மேலும் உயர வேண்டும், நம்முடைய சமுதாயத்திலே தான் இன்றைக்கு வியாபார பெருமுடி மக்கள் எல்லாம் இன்றைக்கு கொரோனா காலத்திலே மிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் உயர வேண்டும், அதற்காக என்ன செய்கிறீர்களோ அதை செய்வதிலே நானும் உங்களோடு இருந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னேன். ஆகவே இன்றைக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்ன என்று சொன்னால், நம்முடைய சமுதாயம் உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் மட்டும் உயர்ந்தால் பத்தாது, நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 10 பேருக்கு உதவி செய்து அவர்களையும் உயர்த்த வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நான் அமைச்சராக இருக்கின்ற போது மதுரையில் நம்முடைய இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணிற்கு பிரச்சனை, உடனடியாக முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். உடனடியாக நான் முதலமைச்சரிடத்தில் சொல்லி அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அடுத்த நாளே இவர்களை வரவழைத்து என்ன பிரச்சனை என்பதை முதலமைச்சரிடத்தில் சொல்ல வைத்தேன். ஏன் என்று சொன்னால், ஒரு உணர்வு இருக்க வேண்டும், ரத்தம் இருக்க வேண்டும், ரத்த சொந்தம் இருக்க வேண்டும், நமக்குள் அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜாதியிலும் இன்றைக்கு உணர்வுகள் இருக்கின்றன. நம்முடைய ஜாதியிலும் அந்த உணர்வு நிச்சயம் வர வேண்டும் என்பதை மட்டும் இந்த வேலையிலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 2019 நான் அமைச்சராக இருந்தேன். ஜோசிகார் எல்லாம் வந்தா அமைச்சரவை உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னா, புத்தாண்டு வாழ்த்துக்கள், என்ன புத்தாண்டுல சொல்ல போறீங்கன்னு கேட்டேன். இந்த ஆண்டு அமோகமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 2019 தான் கொரோனா வந்து வெகு பேர் நின்று வைக்கணும். அந்த ஜோசிகாரிலே கூப்பிட்டேன், ஐயா நீ வந்து சொல்லி போட்டு போயிட்டேன், நானே கொரோனாவில் மாட்டிட்டேன், எங்க அமோகமா இருந்தது, தயவு செஞ்சு இதையெல்லாம் விட்டு போட்டு நம்முடைய மிஸ்ரார்கள் சொன்னார்கள். அதுக்காகத்தான் அந்த உதாரணத்தை சொல்றேன். ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு மாப்பிள்ளை இருக்குதுன்னா ஒரு ஜோசிகாரனை பார்க்கணும். அம்மா வந்து ஒரு ஜோசிகார, அப்பா ஒரு ஜோசிகார, மகன் ஒரு ஜோசிகார, தம்பி ஒரு ஜோசிகார, இந்த பழக்கத்தை முதல்ல விடுங்க. நமக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதா பொண்ணை கட்டுங்க, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா மன நிறைவா முதல்ல பொண்ணை மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. இது ரெண்டு பேருக்கு சரியா இருக்குதான்னு கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னா தாராளமாக திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயம் தான் ஒரு காலத்திலே உலக அளவிலே வியாபாரத்திலே முதன்மை இடத்திலே இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கெல்லாம் மிக பிரமாண்டமான இட்டா மராஸ்தார்களாக நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செட்டியார்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த நிலைமை இன்றும் இருக்கின்றது, அதை வெளிக்கொணர வேண்டும். ஆகவே நான் சொல்கின்றேன், உங்களிடத்திலே ஒரு ஒற்றுமை வர வேண்டும். அந்த ஒற்றுமை என்பது நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற வரம். நாம் இன்றைக்கு அதிக அளவிலே வியாபாரம் செய்கின்றோம், அதிக அளவிலே பணத்தை சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே ஒரு பங்கை நம்முடைய சமுதாயத்துக்கு ஒதுக்க வேண்டும். ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் பணத்தை கொடுக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. நம்முடைய தொழில் சார்ந்தலே நம்முடைய 10 பேரை நம்முடைய இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்களும் இந்த தொழிலே முன்னேறுங்கள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய மிஸ்ரா அவர்கள் இளைஞர்களுக்கு தொழில் முறை என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை கலைவாணர் அரங்கிலே ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை வரவழைத்து நடத்தினார்கள். இதுபோன்று யார் நடத்துகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மிஸ்ரா அவர்கள் அவருடைய சொந்த காசை செலவு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால்
நம்முடைய இயக்கத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய வலுவான பணக்காரர்களாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு பணக்காரர்களாக இருந்து அவர்களால் இன்றைக்கு இயக்க முடியாத நிலையிலே கூட இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். அந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கின்ற இந்த மனக்கசுப்புகளை மறக்க வேண்டும். இன்றைக்கு மனமாலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த பேரவையின் சார்பில் அனைவருக்கும் எத்தனையோ பணிகள் இருக்கின்றது. அந்த பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தையும் மணமகனின் ஜாதகத்தையும் மணமகளின் ஜாதகத்தையும் எடுத்து வந்து பொருத்தம் பார்த்து முடிச்சுக்கிறீர்கள். ஆனால் அதை நீங்கள் சொல்ல வேண்டும். இங்கே இருந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்னுடைய மனைவி என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ இங்கேதான் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. ஆகவே நாம் இந்த பேரவைக்கு ஏதாவது ஒரு வகையில உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய சமுதாயம் உயர வேண்டும் என்று சொன்னால் யாரிடத்திலையும் நாம் தலை குனியக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எதற்காக தலையை குனிய வேண்டும்? யாரும் எதுவும் நமக்கு செய்ய போறதில்லை. நம்முடைய சொந்த காலில் நிக்கிறோம், நாம சம்பாதிக்கிறோம், நாம நல்லா இருக்கலாம். எதுக்காக பயப்படணும்? யாரும் எதற்கும் பயப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு நானும் ஒரு மகளையும் மகனையும் பெற்றெடுக்கணும் என்கின்ற வகையில நானும் பல்வேறு ஜாதகங்களை பார்த்தாலும் கூட நான் சொல்லுவேன், வீட்டில் எந்த மாப்பிள்ளை எந்த பக்கம் ஒரே மாப்பிள்ளையை பார்க்கறேன், ஒரே ஜாதகத்தை பார்க்கறேன், பிடிச்சதா கட்டிடுறேன், வேற எதுவும் கேட்கக்கூடாதுன்னு. அதே போல இங்கே வருகை தந்திருக்கின்ற மணமகளை கொடுப்பவர்களானாலும் மணமகனை பெறுபவர்களான இருந்தாலும் சரி, அதே போல மணமகள் இடத்துல நீங்கள் அன்பை கேளுங்கள், பாசத்தை கேளுங்கள். நகை கேட்கறது, சொத்து கேட்கறது இதெல்லாம் தயவு செய்து வேண்டாம். நம்ம வீட்டுல நாம ஏழையா இருந்து வர்ற மகாலட்சுமியா வந்தா நாம எங்கேயோ போயிருவோம். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல ரெண்டு ஜாதகம் பொறுத்து இருக்கா, ஒண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க, ரெண்டு பேரும் பிடிச்சதா நேரம் வர சொல்லுங்க, பேசுங்க, அதோட முடியுங்க. அதுக்கு பின்னால் இங்கிருந்து ஒரு பசம் தூக்கிட்டு போய் அங்க போய் சாப்பிட வேண்டியது, அங்கிருந்து 100 பேர் இங்கே சாப்பிட வேண்டியது, இதுலயே பொண்ணு வீட்டுக்காரன் எதிர்க்கிற பணம் போற போயிடும். ஆகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யாருக்கும் எந்த சிரமம் கொடுக்க கூடாது. என்னை பொறுத்தவரை நான் சொல்வது யார் கேட்டதுன்னாலும் சொல்லுவது, ஆடம்பரமான திருமணம் வேண்டாம், அளவான திருமணத்தை வைகிக்கள். அவர்களுக்கு ஏதாவது வருங்காலத்திற்கு உதவி செய்ய முடியும் என்றால் அந்த உதவியை புதிதாக திருமண தம்பதிகளாக பங்கேற்பவர்களுக்கு கொடுங்கள். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே வைத்து இந்த திருமண நிகழ்ச்சிக்கு மணமாலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்கள் அனைவரும் அதையே நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மணமாலை நிகழ்ச்சியில வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆசி என்றைக்கும் உண்டு. அதே போல என்னை புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் வாரியத்தினுடைய தலைவர் அமைச்சராக ஆக்கினார்கள் என்று சொன்னால் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் என்கின்ற ஒரு அங்கீகாரத்திற்காக எனக்கு கொடுத்த பதவி, அந்த பதவியை வைத்து என்னால் முடிந்த உதவிகளை காலமென்றும் உங்களுக்கு செய்து தருவேன் என்பதை மட்டும் இந்த வேலையிலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.